சண்டேயும் டியூஸ்டேயும் அத்துவை வந்து செஸ் கிளாஸ் கூட்டிகிட்டு போகணும். ரமதான் மந்த் அப்படிங்கிறனால டைமிங் 3:30 to 4:30 வரைக்கும். 3:00 கரெக்டாக வீட்டிலேருந்து கிளம்பிடுவேன், எனக்கு 1/2 hour ஆகும் ட்ராவல்க்கே. கொஞ்சம் தூரமாக இருக்கிறனால நானுமே அங்கே வெயிட் பண்ணிவிட்டு கிளாஸ் முடிச்சோன்னே தான் கூட்டிகிட்டு வருவேன். என்ன மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் அங்கே வெயிட் பண்ணுவாங்க, வெயிட்டிங் ஹால் அங்கே இருக்குது. அந்த டைமில் நான் நாவல்ஸ் தான் ரீட் பண்ணுவேன். எனக்கு ரமணிச்சந்திரன் நாவல்ஸ் ரொம்ப பிடிக்குமா, அவங்களோட நாவலில் ஏதாவது ஒன்று எடுத்து நான் பாட்டுக்கு ரீட் பண்ணிட்டே இருப்பேன். டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. கிளாஸ் முடித்த உடனே பசங்களுக்கு அங்கே கொஞ்சம் ஜூஸ் ஐட்டம்ஸ் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் அத்து எடுத்துகிட்டு வருவான். ஸோ சாலிடாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours மேலே ஆகிடும் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பருப்பு வடை பண்ணலான்னு சொல்லிட்டு ஊற போட்டு தான் நான் போயிருந்தேன். இப்போ வந்து IPL மேட்ச் ஓடிட்டே இருக்கா, ஸோ ஒவ்வொரு நாளும் ஈவினிங் டைமில் ஏதாவது குறிச்சிட்டே மேட்ச் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்னு அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. பசங்களுக்கும் லீவில் இருக்கிறனால நானுமே ரிலாக்ஸாக ஓகேன்னு சொல்லிட்டு அதுதான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பசங்க ரெண்டு பேரும் இதை ஓரளவுக்கு தான் சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு பஜ்ஜி ஐட்டம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் எங்களுக்கு அதே மாதிரி சாப்பிட்டே இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் பருப்பு வடை பண்ணேன். இன்றைக்கி வந்து சுட சுட காஃபியோட பருப்பு வடையும் சாப்பிட்டுட்டே மேட்ச் பார்த்தோம். CSK-யும் வின் பண்ணிட்டேன்.